அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு இறைஞ்சி இறைஞ்சியத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விட்டுசஸ் நாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமாளின் அடுத்த நாமம் ஷாங்கதன்வா ஓம் ஷாங்கதன்வனே நமக தேவக்கி நந்தனாக இருந்தவன் இறைவன் இப்பொழுது படைப்பு கடவுளாக இருக்கிறான் என்கிற ஒரு நிலையை கடந்து தன்னிடத்திலே இருக்கிற அற்புதமான ஆயுதங்களினாலே பெருமை பெற்றவனாக விளங்குகிறார் இவருடைய அடுத்த நாமம் பார்த்தோமானால் க்ஷிதீஷா ஓம் க்ஷிதீஷாய நமஹ தன்னிடத்தில் இருக்கிற பலவிதமான ஆயுதங்களின் பெருமையினாலே ஒரு பூமிக்கு தலைவனாக விளங்கி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் தலைவராக இருந்தாலும் அண்டங்கள் எல்லாவற்றிற்கும் நாயகனாக எவரே இருந்தாலும் பூமியினுடைய ஒரு சுமையை குறைப்பதற்காக அந்த பூமியிலேயே தோன்றி அவதாரமாக வந்து பூமியினுடைய பாரத்தை இருக்கிறார் என்பதனாலே கண்ணனை பூமிக்கு தலைவர் என்று இங்கே குறிப்பிட்டு பேசுகிறோம் பகவானுக்கே பூபாலன் என்று ஒரு பெயர் உண்டு இந்த பூமியை காப்பவன் பூமிஜா பதி என்று பூமாதேவியினுடைய கணவன் என்ற ஒரு பெயர் உண்டு இப்படி இந்த பூமியை காக்கிற ஒரு தொழிலை எடுத்துக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் காப்பது என்று வருகிற பொழுது அங்கே பாரத்தை குறைப்பதற்காக அழிப்பது என்பதையும் எடுத்துக்கொள்கிறார் படைக்கின்ற கடவுளாக இருக்கிற இவர் காக்கின்ற கடவுளாக இருக்கிற இவர் பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அழிக்கின்ற கடவுளாகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் எனவே பூமிக்கு என்று சொல்கிறோம் மகாபாரதத்திலே சகாதேவன் கன்னடத்திலே பேசுகிற பொழுது நீ பூபாரம் தீர்க்க இருந்தாய் புயல்வண்ணா என்று சொல்கிறான் கிருஷ்ணானு எதற்கு வந்திருக்காய் என தெரியும் இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக வந்திருக்கிறாய் எனவே இந்த மகாபாரத போரிலே கணக்கில்லாதவர்களையெல்லாம் கொன்று இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கப் போகிறாய் என்பதை வெகு அழகாக எடுத்து சொல்கிறார் ஞானியாகிய சகாதேவன் அப்படி பார்க்கிற பொழுது பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக பூமியிலேயே கண்ணனாக வந்த ஒரு அவதாரம் இங்கே நினைத்து பார்க்கப்படுகிறது ராமாவதாரத்தையும் இங்கே நாம் குறிப்பிடலாம் ராமாவதாரத்திலே பூமியை ஆள்பவராக ராமபுரம் இருந்திருக்கிறார் ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக பூமியை ஆளுகின்ற மன்னனாக இருந்திருக்கிறார் கண்ணனாக தோன்றியபொழுது யயாதியினுடைய சாபத்திற்கு மதிப்பு கொடுக்க என்பதற்காக ஒரு மன்னனாக இருந்து அரசாட்சி செலுத்துவது என்பதை கண்ணன் செய்யவில்லை என்று ஒரு குறிப்பை பார்க்கிறோம் ஆனால் ராமாவதாரத்தின் பொழுது தசரத்தினுடைய மகனாக பிறந்து வனத்திற்கு சென்று பிறகு மீண்டு வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் சூரியகுலத்தில் தோன்றி இக்ஷாவம்சத்திலே வந்து மனிதர்கள் மாத்திரமில்லாமல் காட்டிலே வாழ்கின்ற பலவிதமான மிருகங்கள் பக்ஷிகள் அத்துணை உயிர்களுக்கும் இவரே தலைவனாக இருந்தால் என்று பார்க்கிறோம் க்ஷிதீஷா தசரதாத்மஜகா என்ற அழகாக சங்கம் சொல்கிறார் க்ஷிதே பூமேரீஷா க்ஷிதீஷாம் தசரதாத்மஜாம் இக்ஷா வந்து எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கினான் அன்று சராச்சரங்கள் அனைத்தும் என்று பாடுகிறபடி சர அச்சர என்று சொல்லுகிறது உயிருள்ள உயிரற்ற அசைகின்ற அசையாத எல்லாவற்றிற்குமே இறைவன் தலைவனாக இருந்து கடைசியிலே வைகுந்தத்து ஏற்றி என்று எல்லாவற்றையும் மீண்டும் வைகுந்தத்துக்கு அனுப்புகின்ற ஒரு பெரும் கருணையாளனாக ராவிராடு இருக்கிறார் இக்ஷா குணாமியம் பூமிஹி சசைல வனகானி மனுஷனு பதினான்கு உலகங்களுக்கும் அதிபதி ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கு ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோமே அப்படி இருந்தும் கூட இந்த பூலோகத்திலே ஒரு அதிகமான பிரீத்தியினுடைய காரணமாக இந்த பூமியிலே அடிக்கடி தோன்றியவராக இருக்கிறார் பூர்ணாவதாரம் சொல்லப்படுகிற ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இரண்டுமே இந்த பூமியிலே வந்து ஒரு ஆண்டு அற்புதமான அவதாரங்களாக இருக்கின்றன அதிலும் இந்த கலியுகத்தில் சீனிவாஸ் அவதாரம் ஒரு அவதாரத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம் கலோங்கல்ம சச்சித்தானாம் பாப திரவ்யோபீவி நாம் விதிக்கிரியா விஹீனானாம் கோவிந்த கீர்த்தனம் என்று சொல்லுகிறபடி கலியினுடைய பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் போக்கி அனுகிரம் தண்டுகின்ற சீனிவாச பெருமாளாக வருகிற பொழுதும் பூமிக்கு ஈஸ்வரன் என்று சொல்கிறோம் பராசர் சொல்கிற பொழுது பூபாரக்லேஷிதீஷகே இறைவன் இப்படி இந்த பூபாரத்தை குறைக்க வருகிற பொழுது தன்னுடைய உடலுக்குள்ளே உயிர்களை வைத்தவனாக இருக்கிறான் தன்னுடைய உடலுக்குள்ளேயே உலகங்களை வைத்தவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அணோ ரணீயன மகத்தோ மகீயன அணோ ரணீயனாம் மகத்தோ மகீயனம் அப்பிரமேயன அடி சித்தள சோதேவ் என்று தாசர்வால் பாடுகிறபடி யசோதையனுடைய மகனாக இருக்கிறவன் வயிற்றுக்குள்ளே எல்லாமே இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் ஒரு முறை கண்ணன் வாசலே விளையாடி கொண்டிருக்கிறான் கோபிமார்கள்லாம் வந்து யசோதையிடத்திலே முறையிடுகிறார்கள் உன் பையன் அங்கே பார்த்தாயா மண்ணை தின்கிறான் என்று ஐயோ குழந்தை மண்ணை தின்கிறதா என்று பதறி அடித்து கொண்டு வெளியே வந்து பார்க்கிறாள் கண்ணன் அங்கே மண்ணிலே அலைந்து விளையாடி கொண்டிருக்கிறான் உடனே கன்னடத்திலே வந்து ஒரு மிரட்டுகின்ற ஒரு பார்வையோடு ஏ கிருஷ்ணா நீ மண்ணை தின்றாயா இல்லை என்கிறான் வழக்கம் போல ஏலா பொய்கள் உரைப்பான் என்று சொல்கிறபடி நான் ஒன்றும் தின்னவில்லை என்கிறான் அப்படி என்றால் வாயை திறந்து காட்டி என்கிறாள் யசோதை கண்ணன் வாயை திறக்கிறான் அங்கே யசோதை அண்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறாள் அப்பொழுதான் இவளுக்கு புரிகிறது எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இந்த கண் வைத்திருக்கான் தன் வாய்க்குள்ளே இவற்றையெல்லாம் வைத்திருக்கிறான் என்று இப்படி அந்த கண்ணனுடைய பெருமை அங்கே அறிந்து கொள்கிறாள் இருந்தாலும் தன்னுடைய குழந்தை என்கிற மயக்கம் அவளுக்கு போகவில்லை எனவே அந்த கண்ணனை சிறு குழந்தையாக நினைக்கிறாள் நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்தராத்ம திருக் என்று கோபிமார்கள் இந்த கண்ணனை பற்றி அறிந்திருந்தார்கள் ஆனால் யசோதைக்கோ நந்தகோபனுக்கோ பாசத்தினுடைய ஒரு மிகுதினாலே இது குழந்தை தன்னுடைய குழந்தை அவன் சிறு குழந்தை தான் என்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறாள் இத்தனை ராட்சசர்களை அவன் கொன்றாலும் கூட பூத்தன சம்ஹாரம் செய்தும் கூட ஏதோ ஒரு தீய நட தீயது நடந்து இறைவன் அருளாலே அது சரியாகிவிட்டது என்றுதான் அவர் நினைத்தார்களை ஒழிய இங்கே வந்திருக்கிற இந்த கண்ணன் பரமாத்மா என்பதை அவர்களாலே நினைத்து பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவளை பொறுத்தவரையிலே இந்த கண்ணன் தங்களுடைய புதல்வன் சிறு குழந்தை நினைத்தால்தான் அவர்களுக்கு அந்த பாச பெற்றோர்கள் என்கிற ஒரு உணர்விலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இங்கே கண்ணன் எல்லா உலகங்களையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறான் என்று பார்த்தால் காப்பதற்காக வைத்திருக்கிறார் வயிற்றடக்கிய வேழம் என்று விநாயக பெருமானை சொல்வார்கள் சிவபெருமான் இந்த விஷத்தை உண்ட பொழுது அது கழுத்தோடு நின்று விட்டது நெஞ்சை அமுதாக மாற்றிவிட்டால் அம்பிகை என்று நாம் படிக்கிற பொழுது இறைவனுடைய வயிற்றுக்குள்ளே எல்லா உலகங்களும் இருக்கின்றன எனவே அந்த விஷமானது சிவபெருமான் வயிற்றுக்குள்ளே போய்விட்டால் அத்துணை உயிர்களுக்கும் ஆபத்து என்கிற வகையிலே அப்படியெல்லாம் நடக்காமல் அதை கழுத்திலேயே அமுதமாக அம்பாள் மாற்றினாள் என்று பார்க்கிறோம் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அந்த வயிற்றிலே எல்லாமே அமைந்திருக்கின்றன என்பதனாலே இறைவன் இங்கே கிதீஷா என்ற நாமத்தினாலே விஸ்வசாசனாம் போற்றுகிறது